ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நிலா செடி. நமக்கு சோடு தான் முக்கியம். மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இனி நான் போடுற எல்லா வீடியோஸோட இமீடியட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நிலா சோறு. நமக்கு சோறு தான் முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபட்டாஃபட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். 5 நிமிஷத்தில் வீட்டில் மீந்து போன சாதத்தை வச்சு செம்ம சூப்பர்பா நம்ம குட்டீஸ்க்கெலாம் பிடிச்ச ஒரு சூப்பர் ஸ்நாக் எப்படி செய்யலாம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் மீந்து போன கொஞ்சம் சாதத்தை வச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்நாக் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க. ஸோ குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கிற, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்குக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுலில் கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தூவியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. உங்கள் வீட்டு குட்டீஸ் பச்சை மிளகாய் சாப்பிட கஷ்டப்படுவாங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். ஸோ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலி இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு மஞ்சள் தூள் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஸ்நாக்லலாம் போட்டு கொடுக்கும்போது வாசனை கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் நிறைய ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்தாப்பில் மசாலா சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் குட்டீஸோட காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன், தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு பைண்டிங்காக நான் 1 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். ஸோ இதுதான் பிடிக்கும் போது அந்த கெட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பைண்டிங் ஏஜென்ட். இப்போது இதெல்லாம் ஃபஸ்ட் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். அண்ட் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தா பெரிய வெங்காயம் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் உங்கள் குட்டீஸ்க்கு என்னெல்லாம் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட் துருவி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பன்னீர் துருவி சேர்த்துக்கலாம். ஸோ நான் பேசிக்கான ஒரு ரெசிபி உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதை உங்கள் குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். ஸோ இப்போ லேசாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். இதை நம்ம கையாலேயே பிசைஞ்சிக்கணும், மாஸ்டர்லாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த கிரெயின்ஸ் வந்து கொஞ்சம் முழுசு முழுசாக நம்ம அந்த ஸ்நாக்கில் இருக்கும்போது தான் ஒரு சூப்பர்பான டேஸ்ட் கொடுக்கும். இல்லை மாவு மாதிரி ஆகிட்டா நிஜமாக நல்லா இருக்காது. ஸோ பாருங்கள், இப்போது நல்ல ஒரு பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி லாங் ஃபிங்கர்ஸ் மாதிரி பிடிச்சிருக்கேன். எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இப்போ நம்ம இதை 1 by 1 இதில் சேர்த்துடலாம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் லூஸாக பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக எண்ணெயில் உதிரும். ஸோ பாருங்கள், நான் வந்து நல்ல கெட்டியாக பிடிச்சிருக்கேன், எண்ணெயில் கொஞ்சம் கூட உதறலை பாருங்கள். ஸோ நீங்கள் பிடிக்கும் போதே நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இது நல்லா வறுத்துடலாம். இது ஏற்கனவே நல்ல குக்டான ரைஸ் அப்படின்றனால ரொம்ப நேரம் எடுக்காது. பட் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நம்ம உள்ளார இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ராவாக தான் போட்டிருக்கோம். ஸோ அதோட பச்சை வாசனைலாம் போகணும்னா உள் பக்கமும் நல்லா குக் ஆகணும். ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார சூப்பர் சாஃப்டாகவும் செம்ம சூப்பர்பான ஒரு ஃப்ளேவரில் கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் கொடுக்கணும், எக்ஸைட்டிங்காக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நடுவில் கொஞ்சமாக சீஸ் வச்சிடலாம். அது இன்னும் கூட ஒரு சூப்பர்பான ஒரு ஃப்ளேவர் அண்ட் ட்விஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த டிஷ்க்கு என்ன தான் பேர் வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு சத்தியமாக எதுவுமே தோணலை. ஸோ இப்பொழுதுக்கு ரைஸ் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த டிஷ்க்கு என்ன நேம் சூட்டபிளாக இருக்கும்னு தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இது கூட நீங்கள் டொமேட்டோ கெச்சப் அப்படி இல்லைனாக்கா புதினா சட்னி சர்வ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். ஸோ இந்த செம ஈஸியான டேஸ்டியான ரெசிபி கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ் ஃபேவரட்டாக மாறிடும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
இதுவும் ஏஞ்சல்ஸ் நீலாச்சோறு. நமக்கு சோறுதான் முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.